பார் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தியிருக்கு. இது சம்பந்தமாக பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திணிப்புங்கிறது எது? எதுவுமே ஒரு சப்ஜெக்டு கம்பல்சரி, நீ படித்தே ஆகணும் அப்படி சொன்னால் திணிப்பு. அதை பாரதிய ஜனதா கட்சியே எதிர்க்கும். ஹிந்தியை படிக்கணும்னு திணிச்சா அது எவ்வளவு தவறோ அவ்வளோ தூரம் படிக்கக்கூடாதுங்கிறதும் கருத்து திணிப்பு தான். ஆகவே ஆப்ஷனலாக இருக்கிறது இவங்க எதிர்க்க முடியாது. ரெண்டாவது, இது 64-67 அல்ல. ஏன்னா அப்போ திமுக ஆட்சிக்கு வரல, அதனால் தப்பு பண்ணலை. ஸோ மக்கள் திமுக என்ன பேசினாலும் அதை நம்பினாங்க. நான் 64-65 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பார்த்துருக்கேன். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும் மாணவர்களும் பொதுமக்களும். இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி சார்பாக தமிழ்நாடு புறா நடத்தின ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஜஸ்ட் ரோட் சைடு தமாஷா. நீங்களே இந்தி படம் எடுப்பீங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. நான் இப்போ சமூக வலைதளத்தில் பார்த்தேன், ஏண்டா நீ போடுற படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நான் இந்தி படிக்க வேண்டாமாடான்னு ஒரு சின்ன பையன் கேட்குற மாதிரி அது ஒரு செய்தி வந்திருந்தது. அதானே உண்மை? யாரை ஏமாத்துறாங்க இவங்க? ரெண்டாவது, தேசிய கல்விக் கொள்கையில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கு, முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு லோக்கல் லாங்குவேஜ், அடுத்து இங்கிலீஷ், அடுத்து ஹிந்தி, இல்லை அடுத்து எனி இந்தியன் லாங்குவேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை ராஜீவ்காந்தி காலத்தில் வந்தது, 1985. அதில் ஹிந்தின்னு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் மூணாவதாக எனி இந்தியன் லாங்குவேஜஸ்னு. ஏன் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற பள்ளிகளிலேயே 250-260 தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கா இல்லையா? அதை விட இன்னும் அதிகமாக உருது பள்ளிக்கூடம் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. நாங்கள் இன்னும் அடுத்த மொழி விட மாட்டோம், இருமொழி கொள்கை எங்களோட கொள்கைனா அப்போ அரசு பள்ளிகளில் எப்படி மற்றது வந்தது? மக்களை ஏமாத்துறாங்க. ஆகவே நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான், பாரதிய ஜனதா கட்சி ஸ்டாலினுடைய மகளிலிருந்து துவங்கி திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நீங்கள் சமச்சீர் கல்வி கூடமாக இதை மாற்றணும்னு ஆர்ப்பாட்டம் நடத்தினா வந்து டிஎம்கே வில் பி இன் சூப், மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதனால் உங்களோட உருட்டல் மிரட்டல் அதெல்லாம் நீங்கள் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிறது நல்லது. வேஷம் போடுங்க, அரசியலில் வேஷம் போடுறது தான் திமுகவுக்கு பழக்கம். ஆனால் அதுக்காக நீங்கள் சென்டர் இதை மிரட்டுற லெவலுக்கு நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் பஞ்சாயத்து கவுன்சிலர் வர திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க குழந்தைய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கிறீங்கிற பட்டியலே வெளியிடுவோம். இன்னும் நீங்கள் ஏதாவது ரொம்ப இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டினா ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடியும் உன் குழந்தைய சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும், இப்போ சேர்த்துருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் டிசி வாங்கணும், அப்படி கூட கம்பல் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து ஏதோ இதை பாரதிய ஜனதா கட்சி முன்னே மாதிரி 67 மாதிரி மத்திய அரசாங்கத்தை உருட்டுறது மிரட்டுறதெல்லாம் நிறுத்திக்கிறது நல்லது. இப்போ கனிமொழி சொல்லியிருக்காங்க, மற்ற மாநிலத்தில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிக்கெலாம் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் பேசணும், ஹிந்தியில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ ட்ரீம்ஸ் ஆர் ஹார்சஸ், பெகர்ஸ் குட் பி ரைடர்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு. இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அது உங்களோட விருப்பம், விஷ்ஃபுல் திங்கிங். அதனால் வந்து அதை அந்த மாநிலத்து எம்பிக்கள் கேட்கணும்னு எந்த பைண்டிங்கும் இல்லை. அதனால் கனிமொழி அவர்களும் உங்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பு வேஷங்களெல்லாம், உங்கள் பையன் எங்கே படிக்கிறான்னு எனக்கு தெரியும், உங்கள் குழந்தைகள் எங்கே படிச்சுதுன்னு தெரியும். அதனால் வேஷமெல்லாம் போடாதீங்க. நான் பள்ளிக்கூடத்து பேர்லேருந்து ரோல் நம்பர்லேருந்து வெளியிட்டுருவேன்.
அதனால் நீங்கள் ஜாஸ்தி இந்த மொழி பிரச்சனையில் திமுக அதுக்கு எந்த மாரல் அத்தாரிட்டியும் இல்லை. அதோடு கூட நான் சொல்கிறது, இன்றைக்கி திட்டமிட்டு தமிழை அழித்த ஒரு கட்சி உண்டுன்னா அது திராவிட இயக்கம். காரணம் வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ் மொழி எழுத படிக்க தெரியாத ஒரு பெரிய செக்ஷனை உருவாக்கியிருக்கீங்க. இந்த மைக்ரன்ட் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, புலன்பெயர்ந்த தொழிலாளர்கள், அதுலேயே இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சிட்ருக்கு. அந்த இருக்கிற கொஞ்ச நஞ்சம் தமிழர்களுக்கும் எழுத படிக்க தெரியாது தமிழை. ஆகவே தமிழுக்கு வந்து நீங்கள் பெரிய அநீதி இழைத்து வருகின்ற கூட்டம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லுவோம். அது மட்டுமில்லை, மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவருடைய சொந்த தொகுதி பெனாரஸ், அங்கே பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் மகாகவி பாரதியாருக்கு ஒரு இருக்க தமிழ் சொல்லி கொடுக்க. ஆக தமிழுக்காக பாரதிய ஜனதா கட்சி செய்கிற சர்வீஸ் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் சென்றடைந்து விட்டது. அதனால் ஜாஸ்தி வேஷம் போட வேண்டாம். இப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து சாவு எப்போட வரட்டும், அது இருக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு முறை சொல்லிடலாம். அவர் என்ன சொல்கிறேன், முறை சொல்லிங்கிறது பொய்ய பரப்புறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆம் திமுகவுக்கு. பெரியவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஸ்ரீ குருஜி அவர்கள் மதுரை வந்த பொழுது அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். நான் ஆர்எஸ்எஸோடு இருக்கேன்னு சொன்னார். அதனால் அதுக்கான படங்கள் அதெல்லாம் இதில் கூட இப்போ பல பத்திரிகைகள்லையும் சோஷியல் மீடியாலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. முழு பொய். இந்து சமூகம்தான் மிகப்பெரிய சமூகம், இந்துக்கள் தான் கட்சியில் நிறைந்திருக்கிறார்கள், இந்துக்கள் இல்லாமல் எந்த கட்சியும் இயங்க முடியாதுன்னு இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காரு ட்விட்டரில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட முறை? நான் என்ன சொன்னேன், ஒரு ஒரு தேசத்துக்கு அந்த தேசத்துக்குன்னு இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயம் இருக்கும். பாரத தேசத்தில் இந்துக்கள் தானே பெரும்பான்மை. 47 முஸ்லிம்கள் மத ரீதியாக இந்தியாவை வெட்டி பிளந்தார்கள். அதுக்கு பிறகு மீதி இருக்கிறது இந்துக்களுக்கானதுன்னு அன்னைக்கு தலைவர்கள் முடிவு பண்ணியிருந்தால் அது வேறு விஷயம். நாம் ஹிந்து மதத்தினுடைய குணாதிசயமே சர்வ தர்ம சமபாவ், எல்லா மதங்களையும் சமமாக பார்ப்பதுங்கிறது. அதனால் நாம் தான் இது வந்து அரசாங்கம் மதசார்பற்றதாக இருக்கும்னு. ஆனால் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு தேசத்தில் ஹிந்து விரோதமாக பேசுறது, மற்ற மதத்துக்கு நான் உங்களோட இந்த கடைசி ஃபைட்டு அதில் உங்க கூட இருப்பேன்னு வன்முறை இயக்கங்களுக்கு வந்து ஊக்கமளிப்பது, இதெல்லாம் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அரசியல் தவறு. மத்திய அரசாங்கம் இவர்களுடைய நடவடிக்கைகளையும் கவனித்து கொண்டு இருக்கிறது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ப்ளோயிங் ஹாட் ப்ளோயிங் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பேச்சு அறிக்கையை விட இவருடைய நடவடிக்கைகள், சனாதன தர்மத்தை வேறறுப்போன் மாநாடு போட்ட திருமாவளவனை ஒரு உணர்வு உள்ள இந்துவும் நம்ப மாட்டான், ஆதரிக்க மாட்டான். அதாவது இதுதான் திராவிட புழுகு, திராவிட மாடல். இவங்க அதில் ஒன்றுமே இல்லை சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு போலீஸ் தரப்பில் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அதை கேட்டு நீதிபதி பண்ணியிருக்கார். ஆனால் 100 கோடி இந்துக்கள் இந்தியா முழுவதும் இருக்காங்க. அதனால் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் தமிழ்நாட்டில் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஒருத்தர் வந்து நம்மளெல்லாம் கன்சல்ட் பண்ணல கொடுத்துருக்கார். அதில் வந்து என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது சர்வ ஜாக்கிரதையாக கம்ப்ளைண்ட் பண்ணணும், இன்னென்ன செக்ஷன் அட்ராக்ட் பண்ணியிருக்கு அதனால் கைது பண்ணணும் அப்படி. அது காவல்துறையும் சின்சியராக இப்போ வந்து இவர் இந்துக்களுக்கு எதிராக தேசி மகன்லேருந்து ஆரம்பித்து தெவிடியா மகங்கிற வரைக்கும் பேசியிருக்கார். இது சரின்னு சொன்னால் இதே மாதிரி மற்ற மதம் பற்றி போய் யாராவது பேசினாங்கன்னா இதே மாதிரியாக காவல்துறை சொல்லுமா, இல்லை எந்த விதமான இது எந்த செக்ஷனும் அட்ராக்ட் பண்ணலன்னு? அதனால் இது காவல்துறையின் தவற்றை
எடுத்து காட்டுகிறதே ஒழிய அது ராசாவினுடைய குற்றத்தின் தன்மையை இது காட்டலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சார், காரைக்குடியில் வந்து நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் வந்து ஒரு இது வெளியிட்டிருக்காரு, அதாவது என்றைக்குமே பார்க்கிங் அகெயின்ஸ்ட் எ ராங் ட்ரீ அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. இதை நான் மொழிபெயர்த்து சீமானுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சீமான் தமிழன் இல்லை, அவருடைய தாயார் கேரளத்தை சார்ந்தவர், தகப்பனார் கிறிஸ்தவர்னு அவரோட நண்பர் பேட்டி கொடுத்துருக்கார். நான் அதனால் சொல்லியிருக்கேன், சீமானுக்கு தைரியம் இருந்தால் காரைக்குடிக்கே வரட்டுமே, ராஜாவெல்லாம் மிரட்டக்கூடாது. நான் உங்கள் பாரதிய ஜனதா கட்சி பலவீனமாக இருந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான உருட்டல் மிரட்டல்லாம் எதிர்த்து தான் 32 ஆண்டுகளாக நான் பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்ந்து நிர்வாகியாக நான் போகாத ஒன்றியம் கிடையாது. ஆமாம், நான் பீகார்னு எந்த மடையன் சொன்னான்னு சீமான் சொல்லணும். ஏனென்றால் நாங்கள் தஞ்சாவூர் பாபநாசன் தாலுக்காவில் இருக்கிற அகரமாங்குடி பூர்வீகமாக கொண்டவர்கள். அதுக்கப்புறம் பக்கத்திலே இருக்கின்ற மிலட்டூரில் குடியேறிய காரணத்தால் நான் பிறந்தது மிலட்டூர். என்னுடைய தகப்பனார் 1956 காரைக்குடியில் அழகப்பா காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பேராசிரியராக இருந்து பணியாற்றியவர். உடற்கல்வியில் 5 புத்தகங்கள், அதில் 2 புத்தகம் தமிழையே போட்டவர், தமிழ் டு சம்ஸ்கிருதம் டிக்ஷனரி வெளியிட்டவர். ஆகவே நாங்கள் பாரம்பரியமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். நீங்கள் உங்கள் இந்த உருட்டு கைபர் போலன் கணவாய் உருட்டெல்லாம் உருட்டுங்க, ஐம் லீஸ்ட் பாதர். ஆனால் சீமான் தமிழன் இல்லை, ராஜா தமிழன். ராஜா பீகாரை சேர்ந்தவன் யாராவது பேசினால் அவர்கள் அறிவிழிகள், வடிகட்டிய முட்டாள்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் சும்மா ஒரு குடும்பங்கிறோம்னா பேச வேண்டாம். என்ன, ஊவே சாமிநாத ஐயர் என்பவர் அகநானூறு புறநானூறு எல்லாத்தையும் கால் தேய நடந்து கை காசை கொடுத்து தமிழுக்கு சேவையாற்றியது மகாகவி பாரதியார் போன்றவர்கள். அந்த மாதிரி H.Raja என்ன சுத்தமான தமிழன். அதனால் சீமான் தயவு பண்ணி, நான் எதுவும் சொல்லலை, உங்கள் நண்பர் பேட்டியில் சொல்கிறார் மூ களஞ்சியமா அவர் சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள் சத்தம் போடணும் மிரட்டணும்னா களஞ்சியத்தை மிரட்டணும், ராஜாவை இல்லை என்று சீமானை எச்சரிக்க விரும்புகிறேன். உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயணம் இல்லைனா இது பணங்காட்டு நெறி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. பட்டியலின பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்க கருத்து? அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதிக்கே இன்னும் அதுக்காக நாங்கள் அவதாரம் எடுத்தவர்கள். நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமுதாய மக்களுக்கு அதை வந்து RS பாரதி மாதிரியான ஆட்கள் வந்து மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாருங்கிறத நாம் பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று ஆளுநர் பேசியிருக்கார், தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு காரணம், 86% பட்டியல் சமுதாய பெண்கள் சம்பந்தப்பட்ட அநீதிக்கான வழக்குகள் குற்றவாளி தண்டிக்கப்படலை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த சமூக நீதி உருட்டல்லாம் தயவு பண்ணி நிப்பாட்டிடுங்க. யூ பீப்புள் ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு டே பை டே அப்படிங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தாமரை நேயர்களுக்கும் பாரத உலகம் முழுதும் இருக்கின்ற அனைத்து ஹிந்து சமுதாய மக்களுக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.